அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு சூப்பரான லைஃப் செட்டில்டு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரியே உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 50,000 160,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,000 மேற்பட்ட காலியிடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பியூரான நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்க் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா July 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்ஸ் பட் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் இங்கேருந்து கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். கோல் இந்தியா லிமிடெட் இது பார்த்திங்கன்னா பெல் எனர்ஜி மாதிரியான இதுவும் ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அந்த மாதிரியான ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். என்ன கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படிங்கிற கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு கேட்டகரி வைஸுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு கோட்லேருந்து டோட்டல் வேகன்சிஸ் வரைக்குமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 699 வேகன்சிஸும், சிவிலில் 160 வேகன்சிஸும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 124 வேகன்சிஸும், சிஸ்டம் அண்ட் இடிபியில் பார்த்திங்கன்னா 67 வேகன்சிஸும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா July 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மைனிங் அண்ட் சிவில் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மூணு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த ட்ரேடில் பிஏ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் இடிபி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ அல்லது ஐடி அல்லது எம்சிஏ 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டோட்டல் வேகன்சிஸுமே பார்த்தீங்கன்னா 1,050 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து டீட்டெயில்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாகவே செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் 2022 அந்த எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்றவங்க அதாவது ஜெனரல் யூஆர் கேட்டகரியில் வரவங்க அண்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் வரவங்க பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட்லாம் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1,180 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு May 31, 2022 அந்த டேட் படி 30 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு 10 13 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸேஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. E2 கிரேடில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000 to 160,000 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு E3 கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 to 180,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 50,000 ரூபாய். ஸோ ஒரு ஹையஸ்ட்டு சேலரி கொடுக்குறமான ஒரு சூப்பரான போஸ்டிங் தான், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.coalindia.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாகவே அப்லோட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அதாவது சைன் வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் ஆப்ஷன்ஸ் சொல்லி உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாகவோ இல்லை நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாகவோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் டவுட் வந்து இமெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.